எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக வந்துட்டு இருக்கா, அதை எப்படி குறைக்கிறது அப்படின்றத நாங்கள் இப்போ இந்த 10 வழிமுறைகளை உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ரீகாலிபிரேட்டிங். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுவிச்சஸையும் ஆஃப் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெளியே வந்து நம்மளோட மீட்டரை பார்க்கணும். மீட்டரை பார்க்கும்போது அது ஓடலைன்னா பரவாயில்ல, ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்று மீட்டரில் பழுதாக இருக்கணும், இல்லைனா வேறு யாரும் நம்மளோட கனெக்ஷனை திருடியிருக்காங்கன்னு அர்த்தம். உடனே நம்ம இபியில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். செகண்ட், இன்கேண்டசன்ட் பல்ப். அதாவது குண்டு பல்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் எல்இடி பல்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணாலுமே 75% மின்சாரத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இந்த எல்இடி பல்ப்ஸை நம்ம கடைகள்லையும் வாங்கலாம், இல்லைனா மின்சாரம் வாரியம் அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டில் போய் நம்ம கேட்டாலுமே பாதி ரேட்டில் இந்த எல்இடி பல்ப்ஸ் நமக்கு கிடைக்குது. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசியை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லேப்டாப் யூஸ் பண்ணாலுமே கரண்ட்டை நம்மளால் நிறையவே சேமிக்க முடியுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 60-200 kW கரண்ட்டை கன்சியூம் பண்ணுது. இதுவே லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-50 kW கரண்ட்டை தான் அது கன்சியூம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வீட்டில் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கும்பொழுது எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்றா இருந்தோம்னா அது வீட்டுக்கும் நல்லது, அதேமாதிரி மின்சாரத்தையும் நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். எல்லாரும் தனித்தனி ரூமில் இருந்தோம்னா அங்கே ஃபேன் லைட் அப்படின்னு சொல்லி நிறைய கரண்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும். அதுவே ஒரே இடத்துல இருந்தோம்னா குடும்பமாக ஒன்றாவும் இருந்த மாதிரி ஆச்சு, கரண்ட் பில்லையும் மிச்சம் பண்ண மாதிரி ஆச்சு. ஐந்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில் நம்ம லைட்டை போடுறதுக்கு பதிலாக கதவு மற்றும் ஜன்னல்களை திறந்து வச்சாலுமே போதும். அதுவே வந்து நேச்சுரலாக நமக்கு லைட்டிங்காக கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் காற்றடிக்கிறதுனால நமக்கு ஃபேன் போடணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. இதனால் கூட நம்மளால் மின்சாரத்தை கட்டுப்படுத்த முடியும். சிக்ஸ்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் ஹோம் அப்ளையன்சஸ். அதாவது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வந்து அவங்க ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படி மேக்ஸிமம் ஸ்டார் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் குட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலுமே கரண்ட்டை நம்மளால் நிறையவே மிச்சப்படுத்த முடியும். பழசாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸை கொடுத்துட்டு புதுசாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸை நம்ம வாங்கிக்கலாம். ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிம்மர் சுவிச்சஸ். அதாவது லைட்டு கூட நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியும். அதுதான் இந்த டிம்மர் சுவிச்சஸ். இந்த டிம்மர் சுவிச்சஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால லைட்டில் வரக்கூடிய வெளிச்சத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். பகல் நேரத்துக்கு எவ்வளோ வெளிச்சம் தேவைப்படுது, ராத்திரி நேரத்துக்கு எவ்வளோ வெளிச்சம் தேவைப்படுது அப்படின்றத இந்த டிம்மர் சுவிட்சஸை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அதனால கூட நம்மளால கரண்ட்டை கன்சியூம் பண்ண முடியும். அடுத்ததா, ஏர் கண்டிஷனர்ஸை வருஷத்துக்கு 2 தடவை நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே போதும். ஏன்னா வந்து ஏர் கண்டிஷனர்ஸ் தான் நிறைய கரண்ட்டை கன்சியூம் பண்ணுது. போக போக பழசாகிறதுனால அது நிறைய கரண்ட்டை கன்சியூம் பண்ணும். அதனால சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாகும். அடுத்ததா, வாஷிங் மிஷினோட ட்ரையர். இப்போ வரக்கூடிய வாஷிங் மிஷின் எல்லாமே அட்வான்ஸ் மாடலில் ஆட்டோமேட்டிக்காக வந்திருந்தாலுமே நம்ம ட்ரையர்ஸை யூஸ் பண்ணாமல் பாதியிலேயே வந்து நம்மளுடைய துணிகளை வந்து வெயிலில் காய வச்சோம் அப்படின்னு சொன்னால் துணிகளுக்கும் நல்லது, நம்மளால் கரண்ட்டையும் மிச்சம் பண்ண முடியும். அடுத்ததாக, நம்ம எந்த ஒரு மின்சாதனங்களை யூஸ் பண்ணியிருந்தாலுமே அதை நம்ம அன்பிளக் பண்ணிடணும். அதிலே வந்து சுவிட்சஸ் ஆனாக இருக்கிறதுனாலே 60% கரண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணுறதாகவும், இந்த மாதிரி அன்பிளக் பண்ணுறதுனால நம்மளால் 60% கரண்ட்டை வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலே சொன்ன இந்த 10 பாயிண்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலுமே போதும், இந்த சம்மர் சீசனில் நம்மளுடைய கரண்ட்டை நம்மளால் கன்சியூம் பண்ண முடியும். இப்படி கரண்ட்டை கன்சியூம் பண்ணி இபி பில்லையும் நம்ம மிச்சப்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நிறுத்திடாமல் வைப்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.